ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சதீஷ் ஃபோட்டோகிராஃபி யூடியூப் சேனல். நான் வந்து ஒரு 2 வீக்ஸ் முன்னாடி சாம்சி ஹேங்கிங் பிரிட்ஜோட வீடியோ போட்டிருப்பேன். அங்கேருந்து அப்படியே கிளம்பி ஜோக் ஃபால்ஸுக்கு போனோம். ஜோக் ஃபால்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த மயூரியா கெருசப்பா ரெஸ்டாரண்ட், அங்கே ஃபஸ்ட்டு ரூம் போட்டிருந்தோம். ஃபஸ்ட் நான் வந்து உங்களுக்கு அந்த பில்டிங்கை வந்து ஒரு வாக் த்ரூ காமிச்சிடுறேன். இதுதான் வந்து அந்த பில்டிங். இது உள்ளே போனீங்கன்னா ஃபர்ஸ்ட் என்ட்ரன்ஸில் ஆஃபீஸ் ரூம் இருக்கும், லெஃப்ட் சைடில் ரூம்ஸ் அண்ட் ரைட் சைடு ரூம்ஸ் இருக்கும். அந்த கார்னர் வந்து பார்த்தீங்கன்னா கேன்டீன் இருக்கும். நீங்கள் ரூம் வந்து புக் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஃப்ரீ, அண்ட் அதுக்கு மேலே இருக்கிறது வந்து நீங்கள் சார்ஜ் பண்ணி தான் சாப்பிட்ணும். எக்ஸ்ட்ரா ஃபுட் ஏதாவது ஐட்டம் ஆர்டர் பண்ணாலும் நீங்கள் சார்ஜ் தான் பண்ணணும். அண்டு இதுதான் வந்து அந்த ஹோட்டல். அண்டு ரூம்ஸை மொத்தம் நான் இப்போ காமிக்கிறேன் உங்களுக்கு. ரூம்ஸ் வந்து ரீசெண்டாக இருந்தது கைஸ், ரொம்ப ரொம்ப ஒரு நார்மலாலாம் இல்லாமல் கொஞ்சம் ஹைஃபையாகவே இருந்தது. அந்த டிசைன்ஸ்லாம் நல்லா இருந்தது, ஃபுல்லாகவே வுட் ஒர்க்காக இருந்தது. அண்டு வித் கபர்ட் அண்டு க்ளீனான ஒரு பெட்டு, ஒரு டிவி அண்டு செட்டாப் பாக்ஸ் எல்லாமே இருந்தது. அண்டு பாத்ரூமும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே டீசெண்டாக க்ளீனாக தான் இருந்தது. ரூம்ஸை பற்றி எந்த ஒரு குறையுமே கிடையாது. அண்ட் இதுலேருந்து வெளியில் வந்தோன்னா பார்த்தீங்கன்னா இந்த பில்டிங் அப்படியே நம்ம கொஞ்சம் தூரம் வாக் பண்ணோன்னா, கொஞ்சம் தூரம் போனோன்னா அப்படியே பேக் சைடில் ஒரு பாத் போவோம். அது வழியாக நம்ம நடந்து போனோன்னா ஒரு வியூ பாயிண்ட் வந்து நம்ம பார்க்கலாம். அதாவது நம்ம ஜோக் ஃபால்ஸோட வியூ பாயிண்ட் பார்க்கலாம். இந்த இடத்தோட பியூட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துக்கு பப்ளிக் வரமாட்டாங்க. இங்கே ரூம் அலாட் பண்ணவங்களுக்கு மட்டும்தான் இந்த பிளேஸு. ஸோ ரொம்ப காமாக இருக்கும், அண்டு கூட்டம் ஒன்றும் அவ்வளோவா இருக்காது. நீங்கள் உட்காந்து அந்த சன்ரைஸ் டைம்லேயும் சன்செட் டைம்லேயும் அந்த ஃபால்ஸை வந்து ரசித்து பார்க்கலாம். பட் இங்கே இருக்க வியூ விட அந்த ஒரு மெயின் வியூ தான் வந்து சூப்பராக இருக்கும். அது வந்து எங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த என்ட்ரன்ஸ் பக்கத்தில் இருக்கிற ஒரு வியூ. இங்கே வந்து என்ன இதுன்னா பப்ளிக் வந்து இங்கே அலோடு. அது உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு மினிமம் ரேஞ்சில் டிக்கெட் வந்து வாங்கிட்டு உள்ளே அலோவ் பண்ணுறாங்க. அது ஒரு டைம் இருக்குது, விசிட்டிங் டைம்னு ஒன்று இருக்குது, அப்போ மட்டும் தான் வருவாங்க. பட் இந்த வியூ வந்து உங்களுக்கு பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். அதனால தான் நான் இங்கே வந்துட்டேன். நான் ஆக்சுவலாக உங்களுக்கு இங்கேருந்து நம்ம ஜோக் ஃபால்ஸ் வந்து எப்படி வந்து தெரியும் அப்படின்றதுனா இதுதான். நம்ம நேக்கட் ஐஸில் பார்க்கும்போது இந்த ஒரு அழகான ஒரு வியூ தெரியும். நான் வந்து போயிருந்தது பார்த்தீங்கன்னா மே மந்த்து, அதனால் வாட்டர் ஃப்ளோ வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. மொத்தமாக 4 இருக்கணும், 4 அருவி இருக்கணும். பட் எனக்கு வந்து இப்போ 2 தான் தெரியுது பாருங்கள் மெயினாக, மற்ற 2 ரொம்ப கம்மியாக வருது. அண்டு இந்த வழியாக நம்ம வந்து இங்கே நின்றுட்டு இருக்கோம் இல்லையா, இதுக்கு கீழேயும் ஒரு பாத் போகுது. பட் இதுக்கு முன்னாடி போயிருந்தப்போ அந்த இடம் நான் பார்த்துருக்கேன். இது கீழே வரைக்கும் போயிட்டு அங்கே இருக்க வியூ பாயிண்ட்லேருந்து நம்ம பார்க்கலாம், இன்னும் கொஞ்சம் கிட்ட பார்க்கலாம். அந்த ஆங்கிளும் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பட் நமக்கு பேட் லக்கு, இந்த டைமில் அங்கே கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறதுனால அந்த பாத்தெலாம் வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. இங்கேருந்து மட்டும்தான் பார்க்கணுன்னு, அதனால் நான் ட்ரோன் வந்து விட்டேன். இங்கே நான் நின்றுட்டுருக்கேன். இங்கே பார்த்திங்கன்னா அதுதான் அந்த பாயிண்ட்டு. நமக்கு இப்போ ட்ரோன் வியூ வந்து உங்களுக்கு நான் காமிக்கிறேன். கொஞ்சம் ஷார்ட்ஸ் வந்து ட்ரோன் வியூவில் இந்த ஜோக் ஃபால்ஸ் வந்து எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குன்றத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அங்கே இருக்கிறது வந்து வேறு ஒரு ரிசார்ட்டு, அதே மாதிரி லெஃப்ட் சைட்லேயும் வேறு ஒரு ரிசார்ட் இருக்குது. இதுதான் வந்து நம்ம ஜோக் ஃபால்ஸோட ஒரு நார்மல் வியூ. அங்கே பார்த்தீங்கன்னா அந்த ஃபோர்ஸ்லேயே வந்து நிறைய புகையும் வரும், க்ளவுட்ஸும் வரும். இதே மாதிரி தான் அந்த க்ளவுட் வந்து மூவே ஆகலை, ரொம்ப நேரமாக அப்படியே ஸ்டாட்டிக்காக தான் நிற்குது. அது ஃபோட்டோன்னு நினைப்பீங்க, பட் அது வீடியோ தான். அதனால தான் நான் உங்களுக்கு வந்து சின்னதெல்லாம் பிளான் பண்ணி காமிக்கிறேன். அந்த க்ளவுட் வந்து அந்த பொசிஷன் மாறாமல் அங்கேயே நின்றுட்டு இருந்தது. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா கைஸ் ஜோக் ஃபால்ஸு. இது கிட்டத்தட்ட 4 ஃபால்ஸ்ன்னு சொன்னேன் இல்லையா, அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ராஜா ஃபால்ஸ், ராணி ஃபால்ஸ், ராக்கெட் ஃபால்ஸ் அண்ட் ரோரர் ஃபால்ஸ்னு சொல்லிட்டு. இப்போதைக்கு ரொம்ப ஃபோர்ஸாக வர்றது 2 ஃபால்ஸ் தான். அந்த 2 ஃபால்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் வந்துட்டுருக்கு. இது வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 253 மீட்டருங்க, அதாவது 830 ஃபீட் ஹைட்டு. இது இந்தியாவிலேயே 3rd ஹையஸ்ட்டு ஃபால்ஸ்னு சொல்லலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நோக்காலிக்காய் ஃபால்ஸ்னு சொல்லிட்டு இருக்குது, அது வந்து 335 மீட்டர் ஹைட்டு, அதாவது 1099 ஃபீட்டு, மேகாலயாவில் இருக்குது. அண்டு செகண்ட் வந்து துட்சாகர் ஃபால்ஸு, அது வந்து 310 மீட்டர், 1020 ஃபீட்டு. நான் வந்து என்ன பண்ணேன்னா இந்த ஃபால்ஸ் மட்டும் பார்க்குறமே, இதை தாண்டி என்ன இருக்குது அப்படின்றதையும் கொஞ்சம் வியூ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ட்ரோனை வந்து இன்னும் கொஞ்சம் ஹைட்டில் ஃப்ளை பண்ணேன். அந்த டைமில் மினி 2 வந்து எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லாமல் இருந்தது, அதனால் நான் வந்து ஃப்ளை பண்ணேன். இது பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து ஷராவதி ரிவர்னு சொல்லிட்டு, நான் சாம்சி ஹேங்கிங் பிரிட்ஜில் உங்களுக்கு காமிச்சிருப்பேன், அதே ஷராவதி ரிவர் தான். இந்த வாட்டர் தான் அப்படியே வந்து இங்கே ஃபால்ஸில் இந்த இடத்துல வந்து கொட்டுது. இதுதான் நமக்கு ஜோக் ஃபால்ஸ். இந்த இடம் நான் வந்து ட்ரோனை ஃப்ளை பண்ணும்போது நான் வந்து ஏதோ ஒரு ஹெவன் மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சுங்க. ஏன்னா அந்த இடம் பாருங்கள், ஆக்சுவலி இது வந்து சன்ரைஸ் டைமு. சன்ரைஸ் டைமில் இந்த இடம் வந்து ஆப்போசிட் லைட்டிங் இல்லாததுனால டார்க்கில் இருக்குது. இதே சன்செட்டப்போ நான் இங்கே எடுத்திருந்தேன்னா ரொம்பவே கலர்ஃபுல்லாக இருந்திருக்கும். அங்கே ஒரு பிரிட்ஜு தெரியுது, அங்கேருந்து அப்படியே நான் வந்து உங்களுக்கு வந்து அப்படியே ஸ்லோ மூமெண்ட்டில் பேக்கில் போயிட்டுருக்கேன். அந்த க்ளவுட் மூமெண்ட் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. பட் இந்த வாட்டர்லாம் வந்து ஸ்ப்ரெட் ஆகிருக்கு இல்லையா, இது அப்படியே வந்து யுனைட் ஆகி இந்த இடத்துல ஃபால்ஸாக கூட்டுது.
அண்ட் ரைட் அண்ட் லெஃப்டில் வேறு வேறு ப்ரைவேட் இது இருக்குது. இங்கே இருக்கிறது பார்த்திங்களா, இது வந்து பிரிட்டிஷ் ரிசார்ட்டுன்னு சொல்லிட்டு நேமு. அங்கேருந்து பார்க்கும்போது வேறு ஒரு வியூ பாயிண்டில் உங்களுக்கு ஜோக் ஃபால்ஸ் தெரியும். அது பட் அதை விட நம்ம இருக்க அந்த இந்த கெருசப்பாவோட வியூ தான் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதனால தான் இங்கே நிறைய பேர் க்ரௌட்ஸ் வராங்க. இங்கே நின்று தான் நான் வந்து ட்ரோன் ஆப்ரேட் பண்ணேன். இந்த ஆப்போசிட் லைட்டிங்னால இங்கே வந்து ரொம்ப பிரைட்டாக தெரியுது. இதே நான் வந்து ஈவினிங்கில் நான் எடுத்தேன்னா அந்த ஃபால்ஸும் நமக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். இதுதான் வந்து அந்த மெயின் என்ட்ரன்ஸ்க்கு இருக்கிற ஒரு பப்ளிக் வியூக்காக இவங்க கட்டியிருக்க அந்த வியூ பாயிண்ட். இது இங்கே மட்டும்தான் பப்ளிக் அலௌடு, மற்ற இடம்லாம் வந்து பப்ளிக் அலௌடு கிடையாது. ரூம் எடுத்தவங்களுக்கு மட்டும்தான் அங்கே அலௌடு. ஸோ இதுதான் வந்து அந்த பாயிண்ட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து ப்ரைவேட்டாக இது ஒரு பிஸ்னஸ் மாதிரி பண்ணிகிட்ருக்காரு. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த பவர்ஃபுல் டெலஸ்கோப். இது இதில் நீங்கள் வியூ பண்ணும்போது நார்மலாக நீங்கள் பார்க்குறத விட, என்ன தான் ஃபோனில் ஜூம் வச்சுருந்து பார்க்குறத விடவும், ஈவன் 300mm லென்ஸ் போட்டு பார்க்குறத விடவும் இது ரொம்பவே க்ளோஸ்அப்பில் தெரியுது. இவர் வந்து அங்கேயே வந்து கொஞ்சமாக ஒரு 50 rupees மாதிரி சார்ஜ் பண்ணிவிட்டு இவர் வந்து வியூ கொடுக்குறாரு, வியூ பார்க்குறதுக்கு அலோவ் பண்ணுறாரு. ஒரு 4-5 பாயிண்ட் வந்து அவர் வந்து ஃபோக்கஸ் பண்ணி வச்சு நமக்கு காமிக்கிறாரு. அதில் என்ன பியூட்டினா, நம்ம நார்மலாக பார்க்கும்போது சுத்தமாக தெரியலங்க. ஏதோ ரேரான ஒரு சின்ன செடி வளருது. அண்ட் அந்த வாட்டரோட ஃப்ளோவில் வந்து ஒரு சின்ன ஒரு ஷேப் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இது வந்து கையில் அவர் வந்து ஒரு பிரிண்ட் அவுட் வச்சே காமிக்கிறார். ஆக்சுவலாக பாருங்கள். அண்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் நான் வந்து நிறைய போட்டுட்ருக்கேன். ஸோ மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சதீஷ் ஃபோட்டோகிராஃபி யூடியூப் சேனல். தேங்க்யூ.